வெல்கம் டு சரசு சமையல். இன்றைக்கி நம்ம சத்தான சுவையான ஒரு வெஜ்ஜு சூப்பு தாங்க பார்க்க போகிறோம். கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ், குடமிளகாய் எடுத்துருக்கேன், பச்சை பட்டாணி எடுத்துருக்கேங்க, பெப்பர் தேவைக்கு எடுத்துக்கலாம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைக்கு எடுத்துக்கலாம், கார்ன்ஃப்ளவர் கொஞ்சமாக எடுத்துக்கலாங்க, பால் தேவைக்கு எடுத்துக்கலாங்க, உப்பு தேவைக்கு. இதையெல்லாம் வச்சுட்டு தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். கார்ன்ஃப்ளவரை முதல்ல கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு குக்கர் அடுப்பில் ஏற்றிருக்கேங்க. ஒரு ஸ்பூன் பட்டர் போட்டுக்கலாங்க. நீங்கள் பட்டர் வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. கேரட், பீன்ஸ், முட்டைக்கோஸ் சேர்த்தாச்சுங்க. இதை ஒரு வதக்கு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பட்டாணி சேர்த்துக்கலாங்க. பட்டாணி சேர்த்ததுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் இதிலே சேர்த்துடலாம். குடமிளகாய் ஃபைனலாக சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம கலக்கி வச்சுருக்க சூப் 6 பேர் உள்ள குடும்பத்துக்கு போதுமானதுங்க. அதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாங்க. குக்கரை இப்போ மூடி வெயிட் போட்டுடலாங்க. நல்லா வெயிட் ஆறினதுக்கப்புறமா எடுத்துகிட்டு நம்ம கார்ன்ஃப்ளவரை ஊற்றிடலாங்க. கார்ன்ஃப்ளவர் ஊற்றி ஒரு 3 நிமிஷம் நல்லா கொதிக்கணுங்க. கொதித்ததுக்கப்புறமா அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் போட்டுக்கலாம். தேவையான அளவு மல்லித்தலை போட்டுக்கலாம். காய்ச்சி ஆற வச்ச பால் கொஞ்சம் விட்டாச்சுன்னா நம்மளோட சுவையான சத்தான சூப் ரெடி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.